ஹலோ விவான், இன்னைக்கு ஜோக் ஆஃப் த டே. ஏற்கனவே ஒரு நாலஞ்சு ஜோக்லாம் பார்த்துருக்குறோம், அதே மாதிரி இப்போயும் வந்து ஒரு குட்டி ஜோக். இது வந்து உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இப்போது இங்கிலீஷ் ஜோக்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சு நம்ம அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிளேஃபுல்லாக வந்து எப்படி வந்து வேர்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த டபுள் மீனிங்கில் அந்த வேர்ட் வருது எப்படி வருது, அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்டால் தான் இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் புரியும். இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய ரீட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஜோக்ஸுமே நிறையா, அந்த ஜோக்ஸ் அப்புறம் ரிடில்ஸ் அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பசில்ஸ் இதெல்லாம் நிறையா பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு புரியும். ஸோ இன்றைக்கி வந்து ஜோக் என்ன அப்படின்னா, ஹவு டு யூ நோ தேட் த மூன் ஹேட் எனஃப் டு ஈட்? ஹவு டு யூ நோ தேட் த மூன் ஹேட் எனஃப் டு ஈட்? இதுதான் க்வெஸ்சன். ஆன்சர், பிகாஸ் இட் இஸ் ஃபுல். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இது how do you know that the moon had enough to eat? Because it is full. So இதுக்கு அர்த்தம் தெரியறதுக்கு நீங்கள் யோசிங்க, கரெக்டாக புரியுதான்னு பாருங்கள். நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். ஒரு 20 டேஸாக எங்கேயுமே வெளியவே போகல. ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்படி ரோடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது, அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனேன். நீங்களும் வாங்க அப்படியே வெளியே போய் பார்த்துட்டு அப்படி ரோடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி ஜோக்கெல்லாம் யோசிக்கிட்டே நீங்கள் அந்த ரோடை பாருங்கள், அதுக்கு ஜோக்கோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு. ரோடில் அப்படி ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை, கூட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கேயாவது ஒன்று ரெண்டு வண்டி தான் வந்துட்டு இருந்தது. மற்றபடி ஆட்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஐசோலேட்டடாக தான் ரோடு இருந்தது. ஸோ நான் வண்டியை திருப்பின ஸ்பீடில் கேமரா கொஞ்சம் ஆடி கீழே விழுந்துச்சு. ஸோ க்ராஸ் ஆகிடுச்சு கொஞ்சம். ஸோ கேமராவை கொஞ்சம் செட் பண்ணணும். மொத்தமாக கீழே விழுந்துச்சு இப்போது. வெயிட், ரோடை பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் டூ வீலர்ஸ் வருது, அந்த டூ வீலர்ஸும் ஆப்போசிட்டில் வராங்க. ஆக்சுவலி இது ஒன் வே ரோடு. நம்ம மக்களை வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸில், டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணுறதுல அடிச்சிக்கவே முடியாது. பட் ரோடு காலியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி ரோட்டில் போகாமல் குறுக்கால் வராரு, அதுவும் பயமே இல்லாமல். இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த வண்டி வருது ஒன்றும் பார்க்காம ஜாலியாக திரும்பிட்டு வராங்க. அடுத்து இவங்க, வண்டி ஓட்டும் போது முக்கியமாக நம்ம இதுதான் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். கொஞ்சம் கூட யோசிக்காமல் நடுவில் அப்படியே போவாங்க க்ராஸ் பண்ணிவிட்டு. நம்மளை அவங்க, அதாவது நம்ம தான் வந்து ஏதோ தப்பாக ஓட்டுறோமோன்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு நம்மளை பார்த்து வேறு முறைச்சிட்டு போவாங்க. இதில் நடந்து போகிறவங்களாம் கேட்கவே வேண்டாம், இந்த ஒருத்தர் வர்றார் ஆப்போசிட்டில் ஒன் வேயில், அந்த டிராஃபிக் ரோடு க்ராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக க்ராஸ் பண்ணுறாரு அவர். ரொம்ப ஸ்லோ மோஷனில் க்ராஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான், முக்கியமாக நடந்து ரோடை க்ராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. நம்ம தான் பயந்து போயிட்டு போகணும். பட் எனிவே நடந்து போகிறவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வண்டி போயிட்டுருக்கு, கேமரா கொஞ்சம் ஆடிட்டே இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எனிவே இந்த மாதிரி ஆள் இல்லாத ரோடை பார்க்குறது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டெல்லாம் இல்லை. ரோட்டில் பார்த்த ரோடே ஒரு மாதிரி வந்து ஒரு லைவ்லினஸ் இல்லை, லைஃபே இல்லை. ரோட்டுக்கு வந்து ஒரு லைஃப் இல்லை. அது என்ன இருந்தாலும் இந்த கூட்டம், கச்ச கச்சன் மக்கள், வண்டி, அந்த ஹார்ன், டிராஃபிக், அதெல்லாம் இருந்தால் தான் ரோடு ரோடு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க, நம்மளை பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிடிக்கல, அவர் ஏதோ வேறு பிஸியான வேலை பார்த்துட்ருக்காரு.
ओके सो इंगे वंदु ट्राइसाइकिल போறாங்க இந்த ட்ரைசைக்கிள்லயும் வந்து ஃபுட் போர்டில் தொங்கிட்டு போறாரு ஒருத்தர் ஜாலியாக அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து ரோட்டில் ஆளே இல்லை சுத்தமாக பயங்கரமாக ஐசோலேட்டடாக தான் இருக்குது ரோடு ஆட்களே இல்லாமல் தான் போயிட்டுருக்கோம் இந்த ரோடெலாம் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது இது வந்து பிஸியஸ்ட் ரோடு அந்த ஊர்லேயே வந்து பிஸியஸ்டான இடம் இந்த ரோடு தான் எப்போவும் அவ்வளோ ஹெக்டிக்காக போகும் பயங்கரமாக கச்ச கச்ச கச்சன்னு வண்டியாக தான் நிற்கும் எல்லா பக்கமும் சைடில் ஃபுல்லாக வண்டி நிற்கும் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் இந்த ஏரியா பட் இப்போது ஒருத்தர் கூட இல்லாமல் போகிறோம் ஸோ இப்படி தான் இருந்தது இங்கே வந்து ரோடு உங்கள் ஊர்லலாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரோடு இந்த மாதிரி ஐசோலேட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஊர்லேயும் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்ட வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து அந்த ஜோக்குக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் ஜோக்குக்கு அர்த்தம் புரிஞ்சுதா இப்போது அதுக்கு மீனிங் பார்க்கலாம் நம்ம ஹவு டு யூ நோ தட் த மூன் ஹேட் இனஃப் டு ஈட் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நிலாவுக்கு சாப்பிட்றதுக்கு நிறையா கிடச்சிது அப்படின்னு சொல்லி உனக்கு எப்படி தெரிஞ்சுது அதுதான் அது ஹவு டு யூ நோ தட் த மூன் ஹேட் இனஃப் டு ஈட் அதுக்கு நிலாவுக்கு சாப்பிட்றதுக்கு நிறையா கிடச்சிதுன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரிஞ்சுது அது வந்து நல்லா சாப்பிட்டுச்சுன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரிஞ்சுது இல்லை அதுக்கு நிறையா சாப்பிட கிடச்சிதுன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரிஞ்சுது அது க்வெஸ்சன் இப்போ ஆன்சர் என்னென்னா பிகாஸ் இட் இஸ் ஃபுல் இப்போ இந்த ஃபுல்லுன்றதுல தான் வந்து இருக்குது அந்த மீனிங் ஜோக்கே அதில் தான் இருக்குது பிகாஸ் இட் இஸ் ஃபுல் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ஃபுல்லுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் உண்டு இப்போ ஒரு அர்த்தம் இப்போ வந்து நிலாவோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா பௌர்ணமி நிலாவை வந்து நம்ம ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஃபுல் த மூன் இஸ் ஃபுல் அப்படின்னா முழு நிலவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஃபுல்லுன்னு சொல்லுவோம் பௌர்ணமி அன்னைக்கும் வந்து அந்த பௌர்ணமி நாளுக்கு வந்து இங்கிலீஷில் ஃபுல் மூன் டே ஸோ அப்போ ஃபுல்லுன்னு சொன்னோன்னா முழுசாக ஃபுல் மூன் டேயில் இருக்குது பௌர்ணமியாக இருக்குதுன்னு அர்த்தம் அது நிலாவோட ரிலேட்டான அப்போ வார்த்தை இன்னொரு வார்த்தை வந்து ஃபுல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து பயங்கரமாக வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அதையும் வந்து ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா ஐ எம் ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் நான் இப்போ வந்து ஐ எம் ஃபுல் அப்படின்னா நான் பயங்கரமாக சாப்பிட்டேன் இப்போ யாராவது எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க நோ ஐ எம் ஃபுல் அப்படின்னு நான் சொன்னா எனக்கு வேண்டாம் நான் ஆல்ரெடி எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ எம் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஃபுல்லுன்ற வார்த்தை வயிறு நிறைஞ்சதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இப்போது நம்ம வந்து இந்த க்வெஸ்சனோட எப்படி ரிலேட் பண்ணுறோம் நிலாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நிறையா கிடச்சிதுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு ஒருத்தங்க க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் பிகாஸ் இட் இஸ் ஃபுல் அப்படின்னா ரெண்டு அர்த்தமும் ஒரு ஒன்று அது ஃபுல் மூன் டே அப்படின்றதுனால நம்ம ஃபுல்லுன்றத சொல்கிறோம் பட் இதை இங்கே வந்து நம்ம என்ன அர்த்தத்தில் சொல்லணும்னா பிகாஸ் இட் இஸ் ஃபுல்னா அதுக்கு ஃபுல்லாகிடுச்சு வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு எனக்கு தெரிஞ்சுது அதனால அதுக்கு சாப்பிட்றதுக்கு நிறையா கிடச்சது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் அந்த ஃபுல்ன்ற வேர்டை வந்து நம்ம சாப்பாடோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து அர்த்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஜோக் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இங்கிலீஷ் ஜோக்ஸ் இங்கிலீஷ் ஜோக்ஸ் இல்லை நம்ம தமிழில் இந்த மாதிரி தான் வந்து கடி ஜோக்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த கடி ஜோக்ஸ் அப்புறம் அதுக்கு வேறு என்ன பேர் சொல்லுவாங்க கடி ஜோக்கு கடி ஜோக் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் வந்து இதுதான் வந்து இங்கிலீஷ் ரிடில்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரிடில்ஸ் வந்து விடுகதைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து கடி ஜோக் ஸோ இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஜோக்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அட் த சேம் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லுன்றதுக்கு இப்படி ரெண்டு வார்த்தை இருக்குது ரெண்டு அர்த்தம் இருக்குது இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அந்த பசங்க ஸ்கூல்லையும் போய் சொல்லி என்ஜாய் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் அவங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைக்கும் அந்த டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்க தெரியும் மீனிங் எல்லாம் புரிஞ்சுக்கலாம் நீங்களும் வந்து இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு வார்த்தை இந்த மாதிரி நிறையா அர்த்தத்தில் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜோக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த குவாரண்டைன் டைமில் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஜோக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்கள வந்து நம்ம குஷிப்படுத்தலாம் அதே மாதிரி இங்கிலீஷும் நிறையா கற்றுக் கொடுக்கலாம் ஸோ ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன் தேங்க்யூ பாய்